Now we talk about trihybrid grass. நம்ம ஏற்கனவே மோனோஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் ரெண்டத்தை பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா. மோனோஹைபிரிட்னா இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் சிங்கிள் கேரக்டர்ஸ், அதை பத்தி டீட் பண்றது. மோனோஹைபிரிட் ரெண்டு கேரக்டர்ஸ் எப்படி இன்ஹெரிட் ஆகுது, அதாவது ரெண்டு கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகக்கூடிய பேரண்டை கிராஸ் பண்ணி ஹைபிரிட்ஸை ஃபார்ம் பண்றது டைஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. வேற இன் ட்ரைஹைபிரிட் த்ரீ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்ல டிஃபர் ஆகிற பேரண்டை கிராஸ் பண்ணி ஹைபிரிட்ஸை ஃபார்ம் பண்றது தான் ட்ரைஹைபிரிட் கிராஸா இருக்கும். ஓகே, நம்ம ஏன் இந்த ட்ரைஹைபிரிட் கிராஸ் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி மெண்டலியன் ஜெனெடிக்ஸ் படித்தோம் இல்லையா. டிஃப்ரெண்ட் லாஸ் படித்தோம், டாமினன்ட் லா, செக்ரிகேஷன் லா, நேசலஸ், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லா, இப்படிலாம் படிச்சுக்கோம் இல்லையா. இதெல்லாம் மோனோஹைபிரிட் டைஹைபிரிட்க்கு மட்டும் கிடையாது, ட்ரைஹைபிரிட்க்கும் சூட்டபிளாக இருக்கும். இன் அதர்வைஸ் சிங்கிள் கேரக்டரோ இல்லை ரெண்டு கேரக்டரோ இன்ஹெரிட் ஆகிறதுல மட்டும் கிடையாது, மல்டிபிள் ட்ரைட் இன்ஹெரிடன்ஸ்லையும் என் மெண்டலோடைய லாஸ் வந்து ஃபாலோ ஆகுது. அதை சொல்கிறது தான் இந்த ட்ரை ஹேபிட் கிராஸாக இருக்கும். ஓகே, மெண்டல் செவன் பேஸ் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணியிருந்தாலும் நம்ம த்ரீ கேரக்டர்ஸ் தான் இந்த ட்ரை ஹேபிட்க்கு எடுத்துக்க போகிறோம். எனி த்ரீ கேரக்டர்ஸ் எடுத்துக்கலாம், ஆனால் நம்ம மோனோ ஹேபிட் கிராஸ்லேயும் டை ஹேபிட் கிராஸ்லையும் படித்து முடிச்சிட்டோம். அதனால் மோனோ ஹைபிரிட்ல எடுத்துகிட்ட பிளான்ட்டோடைய ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய டாலர் ட்ராஃபா அந்த கேரக்டர் அண்ட் சீடோட ஷேப் அண்ட் காட்லினோட கலர் சொல்லக்கூடிய டைஹைபிரிட் கிராஸ்க்கு எடுத்துக்கிட்ட ரெண்டு கேரக்டர்ஸ். ஓகே, இது மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த மூணு கேரக்டர்னையும் டிஃபர் ஆகக்கூடிய பேரண்ட்டை கிராஸ் பண்ணி ஹைபிரிட் ஃபார்மேஷன் பார்த்து தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ட்ரை ஹைபிரிட் கிராஸாக இருக்கும். இந்த ட்ரை ஹைபிரிட் கிராஸில் நம்ம த்ரீ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகிற பேரண்ட் எடுத்து கிராஸ் பண்ணுறோம். ஒரு பேரண்ட் டாலாக இருக்காங்க, இன்னொரு பேரண்ட் ட்ராஃப், ஒரு பேரண்ட் எல்லோ கலர் கார்டினேட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொரு பேரண்ட் க்ரீன் கார்டினேட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு பேரண்ட் ரவுண்ட் ஷேப்டு சீட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, இன்னொரு பேரண்ட் ரிங்கல்டு ஷேப் சீட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இது பேரண்டோடைய ஃபினோடைப். இது நம்ம ஜியோடைப்பில் எப்படி இருந்தோம், டால்னா கேப்சி கேப்சி, ஏன்னா நம்ம பேரண்ட் அப்படின்னாவே பியார் ப்ரீடிங்காக இருக்கும் இல்லையா, பியார் ப்ரீட் லைன். சேம் இதுவும் பியார் ப்ரீடிங். ரெண்டுமே பியார் ப்ரீட் லைன்ஸ் இருக்கு. இது கேபிட்டல் டிடி, டால் இருந்தாலும் கேப்சி கேப்சி, எல்லோனா கேப்சுவை கேப்சுவை, ரவுண்ட் இருந்தாலும் கேப்சார் கேப்சார், இது டிராஃப் இருந்தாலும் ஸ்மால் டி ஸ்மால் டி, க்ரீன் இருந்தாலும் ஸ்மால் வை ஸ்மால் வை, ரிங்கிள்டு சீட்ஸ் இருந்தாலும் ஸ்மாலர் ஸ்மாலர். இது பேரண்டோடைய ஜீனோடைப். இதுலேருந்து கேமிட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இது டிப்ளாய்டு இல்லையா, கேமிட்ஸ்னா ஹாப்ளாய்டு, கேப்சி கேப்ஸ்வை கேப்சா சொல்லக்கூடிய ஒரு கேமிட் ஃபர்ஸ்ட் பேரண்ட்லேருந்து ஃபார்ம் ஆகுறாங்க, செகண்ட் பேரண்ட்லேருந்து ஸ்மால் டி ஸ்மால் வை ஸ்மால் ஆர். இது மேல் இது ஃபீமேல். இது கிராஸ் பண்ணும்போது நமக்கு F1 ஜெனரேஷன் கிடைக்கும். த்ரீ ஜீன்ஸ் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு ஜீனாக கிராஸ் பண்ணணும், அதில் டாமினன்ட் அலீல ஃபஸ்ட்டும் ரெசிசிவ் அலீல செகண்டாகவும் இருக்கணும். இப்போ கேப்சி ஸ்மால் டி, கேப்ஸ்வை ஸ்மால் வை, கேப்ஸார் ஸ்மால் ஆர். ஓகே, இப்படி நமக்கு ஜீனோடைப் கிடைக்கும். இந்த F1 ஜெனரேஷனை செல்ஃபிங் பண்ணும்போது F2 கிடைக்கும். F2 எப்படி கிடைக்கும்னா, F1 × F1. இந்த சேம் இந்த F1 இதே F1 கிராஸிங் பண்ணும்போது நமக்கு F2 கிடைக்கும். ஓகே, நம்ம மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்போ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கேமிட்ஸ் டெவலப் ஆகும், ஏன்னா ஹைபிரிட்னால டூ டிஃப்ரெண்ட் டிசிமிலர் அலீல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த டிசிமிலர் அலீல்ஸ் கேமிட்ஸ்குள்ளே இன்ஹெரிட் ஆகும்போது டூ டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் டூ டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் டெவலப் ஆகும். 2 × 2 ஃபோர் நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் கிடைக்கும். இதே டைஹைபிரிட் கிராஸ் போது நமக்கு ஃபோர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கேமிட்ஸ் கிடைக்கும், 4 × 4 16 நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் கிடைக்கும். வேற ட்ரை ஹைபிரிட் கிராஸ் நமக்கு இதில் இருந்து 8 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் கேமிட்ஸ் கிடைக்கும். இந்த 8 டிஃப்ரெண்ட் கேமிட்ஸையும் செல்ஃபிங் பண்ணும்போது 8 × 8 நமக்கு 64 நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் கிடைக்கும். என்ன ரேஷியோவில் கிடைக்கும் அப்படின்னா, 27:9:9:9:3:3:3:1 இந்த ரேஞ்சில் நமக்கு 64 நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இந்த ரேஷியோவில் கிடைக்கும். இதுதான் ஃபினோடைபிக் ரேஷியோ. இந்த ரேஷியோ நமக்கு இந்த 8 நம்பர் ஆஃப் கேமிட்ஸ், 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸை எந்த ப்ராபபிலிட்டியில் வேணாலும் நம்ம டிரைவ் பண்ணலாம், ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராபபிலிட்டியில் டிரைவ் பண்ணால் தான் நமக்கு இந்த ஃபினோடைபிக் ரேஷியோவை அப்ளைன் பண்ண முடியும். இது எப்படி நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்
pattern ले design पाना मुड़ियो अभी ना किन किधर ना बोल चुको F1 hybrid try hybrid class हो गये F1 hybrid ये alternate manner ले रखो ना caps T small T caps Y small Y caps R small R किधने ना नमक के ये different gametes develop आगूं क्या ना ये different gametes ऐपे ये रहते ना बना first homozygous dominant form है देखेंगे last homozygous recessive form small T small Y small R है देखो next ऐपे ये रहते ना बना small T small Y small R इन small R रहते थे मैथ ले रहते थे next ये रहते मोदी capital T capital Y capital R இத கீழ இருந்து எடுப்போம் இப்போ நமக்கு small t இருக்கு small t small y small r ல remaining 2 alleles dominant alleles ஆ fill பண்ணிக்கணும் இங்க இருக்கிற single dominant alleleோட remaining 2 alleles recessive alleles ஆ fill பண்ணிக்கணும் okay say for example இந்த small t இருக்கறதுனா caps y caps r இங்க small y இருக்கனால small t caps r இங்க small r இருக்கனால caps t caps y capital R இருக்கனால small t small y caps y இருக்கனால caps t capital T வரும்போது remaining 2 வந்து small r இருக்கும் இல்லையா அப்ப small t small r இங்க caps t இருக்கனால small y small y small r இப்போ உங்களுக்கு 8 different combinations கிடைச்சுச்சா homozygous dominant form homozygous recessive form small t small y small r caps t caps y caps r small r இருக்கும்போது remaining 2 alleles caps ஆ fill பண்ணிக்கோ capital ல இருக்கும்போது capital ல நம்ம first fill பண்ணது இருந்துச்சு அப்படினா remaining 2 alleles small ஆ fill பண்ணிக்கோ fill பண்ணிக்கும்போது நமக்கு இந்த 8 different combinations of gametes கிடைக்கும் ஓகே நமக்கு 8 into 8 இந்த 8 different combination of gametes F1 generation இருந்து கிடைக்குது F2 அப்படினா selfing of F1 இல்லையா இது நம்ம selfing பண்ணும்போது सेम இந்த 8 gametes இதே 8 gametes ஓட நம்ம cross பண்ணுவோம் ஒண்ணு வந்து மேல் ஆகும் இன்னொன்னு ஃபெமில ஆகும் கன்சிடர் பண்ணி cross பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 84 different zygotes develop ஆகும் out of 84 different zygotes 27 number of plants are tall plant yellow cotyledon round shaped seeds form பண்ணது 9 number of plant dwarf plant yellow cotyledon round shaped seeds form பண்ணது இன்னொரு 9 plant tall ஆ இருக்கு green cotyledon round shaped seeds form பண்ணது another 9 tall plant yellow cotyledon wrinkled seeds form பண்ணது 3 number of plant dwarf ஆ இருக்கு green cotyledon round shaped seeds form பண்ணது இன்னொரு 3 number of plant dwarf ஆ இருக்கு yellow shape yellow color cotyledon wrinkled shaped seeds form பண்ணது last 3 plant tall ஆ இருக்கு small y என்றனால green shape green color cotyledon small r என்றனால wrinkled shaped seeds form பண்ணது last one ஒரே ஒரு நம்பர்ல homozygous recessive இந்த last ல எப்பவுமே நமக்கு இந்த first வைக்கிறது homozygous dominant ஆ இருக்கும் இங்க இருக்குது homozygous recessive ஆ இருக்கும் homozygous recessive small t என்றனால dwarf plant small y என்றதால green color cotyledon small r என்றதால wrinkled shaped seeds ஒரு number of plant form பண்ணது okay இது உங்களுக்கு கிளியரா இந்த caps t caps y caps r first number of plant இந்த blue colorல நான் உங்களுக்கு represent பண்ணிருப்பேன் இந்த ஒரு பெரிய triangle அதோட இந்த ஒரு oval shape இது ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது total 27 plants இருக்கும் second dwarf yellow color cotyledon round shaped seeds இது நான் உங்களுக்கு இந்த pink color square boxல represent பண்ணிருப்பேன் next tall plant green color cotyledon round shaped seeds இது yellow color dot மூலமா உங்களுக்கு represent பண்ணிருப்பேன் tall plant yellow color cotyledon wrinkled shaped seeds okay இது 9 numbers ல form ஆயிருக்கும் இது நான் உங்களுக்கு இந்த round green color roundல represent பண்ணிருப்பேன் dwarf green cotyledon round shaped seeds okay இது pink color oval ல represent பண்ணிருப்பேன் 3 numbers ல கிடைச்சிருக்கும் இது
ட்ராப் எல்லோ கலர் காட்டிட்டேன் ட்ரிங்கர் ஷேப்டு சீட்ஸ் இது க்ரீன் கலர் ட்ராங்கலை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன் ஓகே ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட்டு டால் க்ரீன் கலர் காட்டிட்டேன் ரிங்கல்டு சீட்ஸ் டால் க்ரீன் காட்டிட்டேன் ரிங்கல் சீட்ஸ் இது மூணும் ஒயிட் கலர் ட்ராங்கலை ரெப்ரசன்டாக இருக்கும் இது லாஸ்ட் ஒன் டிராஃப்ட் பிளான்ட் ஹோமோசைக்கஸ் டிராஃப்ட் பிளான்டாக இருக்கும் டிராஃப்ட் க்ரீன் கலர் காட்டிட்டேன் ரிங்கல் சீட்ஸாக இருக்கும் இதுதான் ட்ரை ஆ ஹேபிட் க்ராஸில் கிடைச்ச 84 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜைகோட் இதுதான் நமக்கு 8 டிஃப்ரெண்ட் ஃபினோடைப்ஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் ஓகே அதுதான் உனக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க 27:9:9:9:3:3:1 இதுதான் அந்த 64 ஃபினோடிபிக்கல் ரேஷியோவாக இருக்கும் எஸ் கிளியரா ஓகே ட்ரை ஹேபிட் க்ராஸ்ன்றது 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் டிஃபர் ஆகிற ஹோமோசைகஸ் பியார் ப்ரீட் லைன்ஸை க்ராஸ் பண்ணி கிடைக்கிற F1 ஹைப்ரிட்ஸை அதுலேருந்து செல்ஃபிங் பண்ணுறோம் F1 ஒரு F1 ஹைப்ரிட்லேருந்து 8 காம்பினேஷன் ஆஃப் கேமிட்ஸ் கிடைக்கிது ஓகே இந்த 8 காம்பினேஷன் ஆஃப் கேமிட்ஸை செல்ஃபிங் பண்ணும்போது 64 நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் கிடைக்கும் அதுதான் இந்த 27:9:9:3:3:1 இஸ் கிளியர் ஆஃப் தேங்க்யூ